நம்ம ரெண்டு கண்களும் உடல் சார்ந்த அம்சங்களை மட்டும்தான் பார்க்கும். மூணாவது கண்ணு உள்முகமா கவனம் குவிக்கிற கண். உங்க காமம், ஆசைப்படுற உங்களுடைய இயல்பு ரெண்டும் எப்பவுமே வெளியே இருந்ததே இல்லை, அது உள்ளதான் இருந்துச்சு. காமம்னா அது உங்களுக்குள்ள ஒரு நிறைவில்லாமையை ஏற்படுத்துது, எதுக்காகவோ ஏங்க வைக்கிறது. சிவான்னு சொன்னாலே உடனே மூணாவது கண்ணு தான் நினைவுக்கு வருது. மூணாவது கண் அப்படின்னா இந்த ரெண்டு கண்களும் வெளியே பார்க்குது. இந்த ரெண்டு கண்களுக்கும் இந்த பிரபஞ்சத்தோட பொருள் தன்மையை உங்களுக்கு காட்டுற ஆற்றல் இருக்கு. இந்த ரெண்டு கண்களால பொருள் தன்மையை மட்டும்தான் கிரகிக்க முடியும். மூணாவது கண் உள்முகமான கவனமுடைய கண். உங்க நெத்தியில இது திறக்க போறதில்லை. மூணாவது கண் உள்முகமா பார்க்கிற ஒரு கண். ஆனா சிவன் தன் கண்களை திறந்து காமனை எரிச்சார்னு கதைகள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்தியால காதலுக்கும் காமத்துக்கும் காமதேவன் ஒரு கடவுள் இருக்காரு. காமதேவன்னா காமத்தை நீங்க அப்படியே ஏத்துக்க மாட்டீங்க, அதனால அத காதல்னு சொல்றீங்க. கொஞ்சம் அதுக்கு அழகு சேர்க்க பாக்குறீங்க. காமன் ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்து சிவனோட இதயத்துக்கு அம்பெய்தார். அது சிவனை தொலைச்சு உடனே அவர் சஞ்சலமானார். காமனை பார்த்தாரு, அதாவது சிவனோட காமம் மேலெழுந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் உக்ரமா தனது மூணாவது கண்ணை திறந்து காமனை எரிச்சாரு. காமன் மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்தாரு, ஆனா அவரை எரிச்சு சிவன் சாம்பலாக்குனாரு. அதுக்கப்புறம் காமனை எரிச்ச சாம்பலை மேல பூசி இது எல்லாத்துக்கும் நான் நிரந்தரமா முடிவு கட்டிட்டேன்னு சொன்னார். பொதுவா மக்களுக்கு இந்த கதை தான் சொல்லப்படுது. ஆனா நீங்களே சொல்லுங்க, காமம் உங்களுக்குள்ள எழுதா இல்ல மரத்துக்கு பின்னாடியா? நீங்க காமம் ஏற்பட்ட மரத்துக்கு பின்னாடி போடலாம், அது வேற விஷயம். ஆனா எங்கிருந்து எழுது? உங்களுக்குள்ளதான். ஆசைங்கிறது வெளியில எங்கேயோ தொங்கிட்டு இல்ல, ஒரு அழகான ஆணோ பெண்ணோ அங்க உட்கார்ந்து இருக்கிறதால உங்களுக்கு ஆசை வரல. இந்த ஆசை, இந்த காமம் உங்களுக்குள்ள இருக்கு. அதனால அவர் தன்னுடைய மூணாவது கண்ணை திறந்து அவருக்குள்ள இருக்கிற காமனை எரிச்சாரு. வெளியே நின்ன யாரும் ஒருத்தர் இல்ல. ஏன்னா அவர் ஒருபோதும் வெளியே நிக்கல. இதை நீங்க கொஞ்சம் கவனிக்கணும். உங்க காமம், உங்க ஆசை ஒருபோதுமே வெளியே இருக்கல, அது உங்களுக்குள்ளதான் இருக்குது. அதனால சிவன் மூணாவது கண்ணை திறந்தாரு. வெளிமுகமா இல்ல, உள்முகமா தனக்குள்ள இருக்கிற காம உணர்வை கவனிச்சாரு. அப்படின்னா அடிப்படையா சில அம்சங்கள் உங்களுக்குள்ள கட்டமைக்கப்பட்டிருக்குது, அது உங்களை முழுமை இல்லாத மாதிரி உணர செய்து. அதனால ஏதோ ஒண்ணு அல்லது யாரோ ஒருத்தரை தேடி போனாதான் முழுமை அடைவீங்கன்னு நினைக்கிறீங்க. காமம் அப்படிங்கிறது எதிர்பாலனத்தை பத்தினது மட்டும் இல்ல, ஷாப்பிங் போறதும் காமம் தான். ஏன்னா ஏதோ ஒன்று தேடி போனாதான் உங்க வாழ்க்கை முழுமையடையுது. ஒவ்வொரு ஆசையும் காமம் தான். ஏன்னா அது இல்லைன்னா நாம இருக்க முடியாது. எனக்கு அது வேணும், ஏன்னா அது என்கிட்ட இருந்தா மட்டும்தான் நான் முழுமையடைவேன். அது ஒரு பொருளா இருக்கலாம், பதவியா இருக்கலாம், சக்தியா இருக்கலாம், பாலுணர்வா இருக்கலாம், எதுங்கிறது ஒரு பொருட்டு இல்ல. அடிப்படையா காமம்னா அது உங்களுக்குள்ள முழுமை இல்லாத உணர்வை உருவாக்குது. அது இல்லைன்னா நீங்க முழுமை இல்லைன்னு ஏதோ ஒன்னு மேல ஒரு ஏக்கம் உருவாகுது. அதனால அவருக்குள்ள இருக்கிற காமனை அவரு எரிக்க முடிவு செஞ்சாரு. அவரு காமனை எரிச்சாரு. அப்போ வியர்வைக்கு பதிலா அவர் உடல் துவாரங்கள்ல இருந்து சாம்பல் வெளியேறுச்சு. இதுதான் யோக பாரம்பரியத்துல சொல்லப்படுற கதை.
பொதுவா மக்களுக்கு சொல்லப்படுற கதை என்னன்னா, அவர் மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்தாரு, சிவன் தன் கண்களை திறந்து எரிச்சாரு, அந்த சாம்பலை எடுத்து பூசிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கதையை யோக பாரம்பரியம் எப்படி பார்க்குதுன்னா, காமம் அவருக்குள்ள எழுந்துச்சு, சிவன் தன் மூன்றாவது கண்ணை திறந்து எரிச்சாரு, மெதுவா அவர் உடல்ல இருந்து சாம்பல் வெளிப்பட்டுச்சு, அவருக்குள்ள இருந்த அனைத்தும் முழுமையா சாந்தப்பட்டுச்சுன்னு தெளிவா சொல்லப்படுது. நானுன்னு நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கிற எல்லாமே இறக்கணும். மரணம்னு நான் சொல்றப்போ உடல் அளவுல நடக்கிற மரணத்துல பிரச்சனை இல்லை, நான் அப்படின்னு நீங்கள் இப்போ உணர்ற உங்கள் தன்மை, உங்கள் ஆளுமை, உங்கள் அடையாளம் எல்லாத்தையும் இழக்கிறது தான் விஷயமே. நீங்கள் உங்கள் உடலோட மனதோட கட்டமைப்புகளை தாண்டி ஒரு தனி மனிதராக இருக்க கற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் இறந்துட்டீங்கன்னு அர்த்தம். வாழும் மரணம்னா இதுதான். அதனால் உங்கள் உடல் மன கட்டமைப்புகள் இல்லாத போதும் ஒரு தனி மனிதராக இருக்கிறது எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா நீங்கள் வாழும் மரணமாக இருப்பீங்க. வாழும் மரணமாக நீங்கள் இருந்தால் உங்கள் இருப்பில் நீங்கள் நித்தியமானவரை ஆயிடுவீங்க. நீங்கள் வாழும் மரணமாகி நித்திய நிரந்தரமாக வாழ்கிறதுக்கான நேரம் வந்துடுச்சு. விழிப்புணர்வு நிலையில் இன்னொரு பரிமாணம் இருக்கு, அதனால காலத்தை கடந்து செல்ல முடியும். யமன் அவரோட உயிரை எடுக்க வந்தாரு. உயிரை பற்றி தெரிஞ்ச மார்க்கண்டேயன் ஒரு எளிமையான விஷயத்தை செஞ்சாரு. அவர் 15 வயது பாலகனாவே வாழ்ந்தார்னு சொல்றாங்க. ஏன்னா விழிப்புணர்வு நிலையோட ஒரு குறிப்பிட்ட தன்மை அவர் தொட்டாரு, அதை நாம கால பைரவன் சொல்றோம்.